ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுன்றது கேட்டுக்கிறேன். அதே போல் டெலகிராம் ஆப்பில் நம்ம தலைவர் ஃபேன்ஸ்க்காகவே தனியாக ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்துக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு மூத்த பத்திரிகையாளர் இதயா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் ஒரு முக்கியமான யூடியூப் சேனலில். ஸோ ரஜினி சாருடைய அரசியல் வருகை எப்படி இருக்க போகுது, அவருடைய அரசியல் வருகையினால இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இழப்பு இருக்க போகுது அப்படின்றத பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் எடுத்து எடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. ரஜினி சார் அரசியல் கட்சி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த நிலவரப்படி நாங்கள் வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வச்சிருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு தனிக்குழு இருக்குது. நாங்கள் அப்போ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வைக்கும் போது ரஜினி சாருக்கு வெறும் 6% பார்த்தீங்கன்னா மக்களையும் ஒரு ஆதரவு இருந்திருந்தது. ஆனால் ரஜினி சார் நான் கண்டிப்பாக ஜனவரி மாதம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மட்டும் நாங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்கு அனுப்பி வச்சிருந்தோம். அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3% பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கருத்து கணிப்பில் அவருக்கு வந்து ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னை தேதிக்கு ரஜினி சார் நான் ஜஸ்ட் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு அவருக்கு 9% பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடையே அமோக ஆதரவு இருக்குது. இன்னும் இதில் வந்து நாங்கள் வந்து ரஜினி சாருடைய அந்த ரசிகர்களை வந்து சேர்க்கலை, ஜஸ்ட் பொதுமக்கள்கிட்ட கேட்டது வரைக்குமே அவருக்கு இன்னைக்கு 9% பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவு இருக்குது. ஸோ நாளைக்கு ரஜினி சாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஓட் பேங்க் இருக்குது, அவருடைய ரசிகர் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஒரு 13-15 வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம். நாளைக்கு ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு போடும் போது அங்கே அவருடைய அரசியல் கொள்கைகள்லாம் என்ன, வரக்கூடிய தேர்தலில் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, அவருடைய திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது இது எப்படி மாறப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இது 13-15% வச்சுட்டாலுமே கூட அவருடைய அந்த வாக்குறுதிகள் அவருடைய திட்டங்களை பொறுத்து அவருக்கு கண்டிப்பாக அது 30-40% வரைக்கும் எகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினி சார் அரசியல் கட்சிக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கே திமுக இருந்த அந்த ஓட் பேங்க் பெர்சன்டேஜ் அடுத்து நாங்கள் வச்ச கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 4% குறைஞ்சி போச்சு. அந்த 4% ரஜினி சாருக்கு தான் போயிருக்கு. அப்போ இவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை ஏற்படுத்த போகுது. ஸோ ரஜினி சாருடைய முக்கியமான அஸ்திரமாக இருக்க போகிறது இந்த அரசியலில் அவருடைய வாக்குறுதிகள் தான் அப்படின்ற மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். கண்டிப்பா ரஜினி சார் வேற லெவல்ல திருக்கி விட போறாரு. அவருடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விதையா அவங்களுக்குள்ளார விதைக்கும். ஸோ அந்த மாற்றம் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஓட் பேங்கா அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே கணிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பம்லையும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தீவிரமான டிஸ்கஷன்ல இறங்கியிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அஸ்திரமா இருக்க போறது அதுதான். ஸோ தேர்தலில் இருக்கைய கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி திட்டமா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே மும்முரம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் இதில் ஹைலைட்டே ரஜினி சார் இப்போவே 3வது பொசிஷனில் இருக்காரு. முதல் இடத்துல அதிமுக இருக்காங்க, 2வது இடத்துல திமுக இருக்காங்க, 3வது இடத்துல ரஜினி சார் இருக்காரு. ஆனால் ரஜினி சார் இன்னும் அரசியலுக்குள்ள என்ட்ரியே கொடுக்கல, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதற்கே அவரால் 3வது இடத்துக்கு வர முடியும்னாக்கா நாளைக்கு இது எல்லாம் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரால் வாக்கு சாதகத்தை கண்டிப்பாக இங்கே பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியம் அளித்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பேசுனதுக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு தான் சொல்லுவேன். ஸோ தென்காசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காங்க திமுகவினர். அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து திமுகவில் இணைவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வெறும் 100 பேர் மட்டும்தான் அந்த அரங்கில் இருந்ததாகவும் வெறும் காலிச்சாரர்களை நோக்கி திமுகவினர் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிருக்காங்க ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். இன்னைக்கு இவர் சொன்ன அந்த விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கண்கூடாக இன்னைக்கு நடந்திருக்கு தான் சொல்லணும். ஸோ வெறும் ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுக்கே இங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓட் பேங்க் சரியா ஆரம்பிச்சிருக்கு திமுகவினருக்கு. ஸோ அது இப்போ கண்கூடாக நம்மளால பார்க்க முடியுது. நாளைக்கு அரசியல் கட்சி துவக்கணும், துவக்க விழா நடக்கணும், மாநாடு நடக்கணும், அதுக்கு மட்டும் ரஜினி சார் அவருடைய கொள்கைகள் சொல்லணும், அதுக்கு மட்டும் தேர்தல் அறிக்கைகள் வெளியில் வரணும். இதெல்லாம் நடக்கிற பட்சத்தில் வெகு அருவில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும்ன்றது தான் இங்கே அரசியல் வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஸோ ரஜினி சார்வருடைய அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடி பல பேர் இங்கே கதற ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பிஸ்மியில் ஆரம்பித்து சீமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்தால் தோத்துருவார், வந்தால் தோத்துருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தவங்க கூட ரஜினி சார் வரட்டும், அவருடைய கொள்கைகள் சொல்லட்டும், அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம், நாங்களும் சொல்கிறோம், மோதி பார்த்துறோம்னு சொல்லிட்டு யாருமே சேலஞ்ச் விட முடியல. அப்போது இவங்களுக்கு ரஜினி சாரை பார்த்து பயம் வந்துருச்சா அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.